இந்த ஆண்டு பருவமழைகள் காலத்தில் வந்ததனால் விவசாயம் இன்றைக்கு நல்லா இருக்கிறது. காய்கறிகள் நிறைய கிடைக்கிறது. இன்றைக்கு கிராமத்துல பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் அருமையான காய் வெறும் 10 ரூபாய்க்கு கிலோ கிடைக்கிறது. கொத்தவங்காய் அருமையான காய் 10 ரூபாய்க்கு கிடைக்கிறது. இன்றைக்கு புடலங்காய் கிலோ 10 ரூபாய்க்கு கிடைக்கிறது. இப்படி காய்கறிகள் நிறைய இருக்கிறது. ஆனா விவசாயிக்கு விலை கிடைக்கவில்லை. அதை கொண்டு மாவட்ட தலைநகரங்கள்ல அல்லது பெரிய டவுன்கள்ல விற்பனை செய்ய முடியவில்லை. அரசாங்கம் காவல்துறையினுடைய கடுமையான நெருக்கடி வருகிறது. வண்டிகளை சீஸ் பண்றாங்க. வண்டியில் காய்கறி கொண்டு போனா காவல்துறை அடிக்கிறது, வழக்கு போடுகிறது, வண்டியை பறிமுதல் செய்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கு விவசாயி தடுமாற வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஏராளமான சலுகைகள் விவசாயிக்கு கிடைத்தது. அன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிணறு கட்ட வேண்டுமா அரசாங்கம் கடன் உதவி செய்தது, பவர் டீலர் வாங்க வேண்டுமா அரசாங்கம் மானிய விலையில் கடன் உதவி செய்தது, டிராக்டர் வாங்க வேண்டுமா விவசாயிகளுக்கு அரசாங்கம் மானிய விலையில் கடன் உதவி கொடுத்தது, மண்வெட்டி வாங்க வேண்டுமா பாதி விலையில் விவசாயி கிடைத்தது, உரம் வேண்டுமா மானிய விலையில் விவசாயிக்கு உரம் கிடைத்தது, செம்மறியாடு வளர்க்கணுமா மானிய விலையில் விவசாயிக்கு கடன் கிடைத்தது, உழவு மாடு வேண்டுமா விவசாயிகளுக்கு மானிய விலையில் கடன் கிடைத்தது, கறவை மாடு வேண்டுமா விவசாயிகளுக்கு மானிய விலையில் கடன் கிடைத்தது. ஆனால் இன்றைக்கு மானிய விலையிலே கடன் கிடைக்கவில்லை, மானிய இல்லாமலும் கடன் கிடைக்கவில்லை. ஆக வரக்கூடிய காலங்களில் தற்பொழுதும் விவசாயிகள் கடுமையான நெருக்கடிக்கு ஆளாயிருக்கிறார்கள். ஒரு பக்கத்து கொரோனா பயமுறுத்தல், ஒரு பக்கத்து விவசாயிக்கு அரசாங்கம் எந்த விதமான சலுகையும் செய்யவில்லை. கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 25-30 வருஷத்திற்கு முன்னாடி விவசாயிகள் கடுமையாக போராடினார்கள். விவசாயிகள் வச்சிருக்கிற மின் மோட்டார்களுக்கு இலவச மின்சாரம் வேண்டும் என்று போராடி பல உயிர் தியாகங்களை செய்து அப்போது இருந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது தொடர்ந்து இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்று அறிவித்தார். அவர் ஆட்சி காலத்திலே அது நீடித்தது. அதற்கு பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களும் அந்த இலவச மின்சாரத்தை தொடர்ந்து வழங்கினார். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு இலவச மின்சாரத்தை ரத்து பண்ணுவேன் என்று அறிவித்தார். விவசாயிகள் கொந்தளித்தார்கள், கோபம் கொண்டார்கள், போராட்ட களத்திலே இறங்கினார்கள். அதற்கு பிறகு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்குவேன் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் வழியிலே வந்த எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார். ஆனால் மோடி அவர்கள் மத்தியிலே ஆட்சியில் இருக்கின்ற பிரதமர் அவர்கள் மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இலவசமாக எதையுமே வழங்க கூடாது என்று சொல்லி தமிழ்நாட்டில் இலவச மின்சாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டிற்கு. ஆனால் முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களே, உங்களை பார்த்து அனைத்து விவசாயிகள் சார்பாக நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டில் இலவச மின்சாரம் என்பது இருக்கிறதை வழங்குறதை ரத்து செய்வேன் என்று இறங்கினால் உங்களுடைய ஆட்சி விரைவில் கவிழ்ந்து போயிடும் என்பதை நான் உண்மையிலே சொல்லுகிறேன். நீங்கள் தொடர்ந்து வந்து விவசாயிகளுக்கு இலவசம் மானிய விலையில் அனைத்து பொருளும் வழங்கி அந்த விவசாயிகளை நீங்கள் ஊக்கப்படுத்தி இந்த நாட்டிலே மனிதர் ஜீவன்கள் அனைவரும் உணவு உண்ண வேண்டும் என்றால் அது கிராமத்தில் இருக்கிற விவசாயி இரவு பகல் பாராமல் விவசாயம் செய்யணும். அதற்கு இந்த அரசாங்கம் தேவையான உதவிகள் அனைத்தையும் செய்ய வேண்டும். இன்றைக்கு இரவுல விவசாயி வயலிலே நிற்க வேண்டியதுக்கு
அந்த நிலப்பகுதியில நீங்க என்ன விவசாயம் பண்ணிருந்தாலும் சரி, கரும்பா இருந்தாலும் சரி, கடலையா இருந்தாலும் சரி, மிளகாயா இருந்தாலும் சரி, வெள்ளியா இருந்தாலும் சரி, கத்திரிக்காயா இருந்தாலும் சரி, எள்ளு பயிரா இருந்தாலும் சரி, சோரம் பயிரா இருந்தாலும் சரி, புதரடைந்த பகுதியாகத்தான் அந்த விவசாய நிலங்கள் இருக்கப்படும். அதிலே இரவுகளே தண்ணி பார்த்துக்கிறார்கள், பகடையிலே களவெட்டுகிறார்கள், அதிலே விஷ பாம்புகள் இருக்கிறது, அதிலே விவசாயிகள் நிறைய பேர் உயிர் இழக்கிறார்கள், உயிர் பாதிக்கிறார்கள். விஷங்கடித்து ஒரு சில பேரை காப்பாற்றப்படுகிறார்கள், ஒரு சில பேர் உயிர் போகப்படுகிறது. ஆக விவசாயிகள் விஷம் பாம்புகள் இருக்கிறது, நாம் விவசாயம் செய்தால் நம் உயிருக்கு ஆபத்து அல்லவா, நாம் வயலுக்கே போக வேண்டாம் என்று நினைத்து இருந்தால் நாட்டில் வாழக்கூடிய உயிர் ஜீவன் உள்ள மனிதர்களுக்கு உணவுப் பொருள் கிடைக்குமா? யோசிக்க வேண்டும். உயிரையும் மதிக்காமல் உணவு உற்பத்தி பண்ணியே தீர வேண்டும். அதிலிருந்து ஒரு சிறிய வருமானம் நம் குடும்பத்திற்கு கிடைக்கும், நாட்டு மக்களுக்கு உணவு கிடைக்கும் என்பதற்காகத்தான் விவசாயி கடுமையாக பாடுபடுகிறார்கள். அந்த விவசாயி உற்பத்தி பண்ற அனைத்து பொருளுக்கும் அரசாங்கம் கட்டுப்படியான விலை வழங்க வேண்டும். ஐயா பாருங்க, இன்னைக்கு ஒரு ஐஸ்கிரீம் தயார் பண்ற கம்பெனி எடுத்துக்கோங்க, ஒரு சோப்பு தயார் பண்ற கம்பெனி எடுத்துக்கோங்க, ஒரு பேனா தயார் பண்ற கம்பெனி எடுத்துங்க. அந்த கம்பெனி ஓனரு அந்த பேனாவை தயார் பண்ணி இந்த பேனா 5 ரூபாய், இந்த பேனா 10 ரூபாய், இந்த பேனா 60 ரூபாய், இந்த பேனா 100 ரூபாய் என்று விலை வைக்கிறார். ஆனால் கிராமத்தில் இருக்கிற விவசாயி தன்னுடைய பணங்களை முதலீடாக போட்டு நிலங்களை வாங்கி தன்னுடைய பணத்திலே போர் போட்டு அல்லது கிணறு வெட்டி இப்படியெல்லாம் செய்து விவசாயம் செய்கிற எந்த பொருளுக்காவது அந்த விவசாயி விலை நிர்ணயம் செய்ய முடிகிறதா? அது கத்திரிக்காயா இருந்தாலும் சரி, கரும்பாக இருந்தாலும் சரி, அல்லது எள்ளா இருந்தாலும் சரி, அல்லது எந்த தானிய விலையாக இருந்தாலும் விவசாயி உற்பத்தி பண்ற அந்த விலைக்கு ஐயா இந்த தேங்காய் என்ன விலை, இந்த எள்ளு கிலோ என்ன விலை, நெல்லு கிலோ என்ன விலை அப்படின்னு அவனால நிர்ணயம் பண்ணக்கூடிய சக்தி இந்த அரசாங்கம் கொடுக்கவில்லை. இந்த அரசாங்கம் சரியான நிர்ணய விலைக்கு அரசாங்கமே அத்தனை பொருளும் கொள்முதல் செய்து அதை விற்பனைக்கு கொடுத்தால் விவசாயியை ஊக்கப்படுத்த முடியும், விவசாயிக்கு நஷ்டம் வராது, விவசாயி மீண்டும் இந்த நாட்டில் வளர்ச்சி அடைவார். விவசாயி வளர்ச்சி அடைந்தால் இந்த நாடு கண்டிப்பாக ஒரு முன்னேறுகின்ற ஒரு பாதையிலே செல்லும். அப்பொழுதுதான் இந்த நாடு சுபீட்சமாக இருக்கும். இன்றைக்கு மழை இல்லை, மழை இல்லாத காரணத்திலே காரணத்தினால் விவசாயிகளுக்கு ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு போர் போடுவதற்கு கடன் உதவி கொடுக்க வேண்டும், கிணறு வெட்டுவதற்கு கடன் உதவி கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு டிராக்டர் வாங்குவதற்கு மானிய விலையிலே கடன் கொடுக்க வேண்டும், பவர் டீலர் வாங்குறதுக்கு மானிய விலையிலே கடன் வழங்க வேண்டும். நடவு செய்யற கருவி வந்து விட்டது ஐயா, இன்னைக்கு அந்த நடவு செய்யற கருவி வாங்குறதுக்கு விவசாயிக்கு கொடுக்க வேண்டும், கருது அறுவடை செய்வதற்கு அந்த மிஷின் வாங்குவதற்கு விவசாயிகளுக்கு மானிய விலையில் கடன் கொடுக்க வேண்டும். இப்படி விவசாயிகள் கொடுத்து பார்த்தால் விவசாயி குடும்பம் 24 மணி நேரமும் அவர்கள் விவசாயத்திலே ஈடுபடுவார்கள். ஏனென்றால் அவருக்கு மூலதனம் அரசாங்கம் கொடுக்கிறது, நாம் உழைக்கிறோம், நிறைய வருமானம் வருகிறது, பிறருக்கு உணவு அளிக்கிறோம், நாமும் உணவு அருந்துகிறோம், நமக்கு வருமானம் வருகிறது, நாம் கடன் கட்டிடுவோம், நாம் மிச்சப்படுத்துவோம், நாம் முன்னேறுவோம். அந்த எண்ணத்தில் விவசாயிகள் இன்றைக்கு செயல்பட வேண்டும். செயல்படுவதற்கு இந்த அரசாங்கம் வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் விவசாயி இன்றைக்கு இந்த நாட்டிலே முன்னேற முடியும். கொரோனா ஒரு பக்கத்தை இருக்கட்டும், கொரோனாவில் இந்த அரசாங்கம் முழுமையாக உலகம் முழுவதும், தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்திய நாடு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இது கொரோனா என்று இன்றைக்கு அறிவிக்கப்பட்டு பல உயிர்கள் போய் பல பேர் மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுகிறார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் இன்றைக்கு இந்தியாவிலும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி,
ஆய்வு செய்யக்கூடிய விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள் நம் தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே உலகத்திலே இந்த விஞ்ஞானிகளை வைத்து ஏன் இந்த கொரோனாவை தடுக்க முடியவில்லை ஏன் இந்த கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியவில்லை அப்ப அரசாங்கத்துடைய நிலை போன வரைக்கும் போகட்டும் இருக்கிறவங்களை வச்சுலாம் மீண்டும் தேர்தல் வந்தால் வாக்குகளை வாங்கி பெற்று செய்து கொள்வோம் ஆட்சிக்கு வருவோம் என்ற நிலையா ஆகவே நான் சொல்லுகிறேன் தமிழ்நாட்டு விவசாயிகள் சொல்றோம் இந்திய நாட்டினுடைய விவசாயிகள் சொல்றோம் கொரோனாவை தடுப்பதற்கு இந்த மத்திய மாநில அரசாங்கம் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல இன்றைக்கு கொரோனா பாதிக்கப்பட்ட காலத்தில் இந்த மக்களுக்கு போதிய அளவுக்கு நிவாரணம் இல்லை மாதம் 20 கிலோ தமிழ்நாட்டிலே அரிசி இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க இன்னைக்கு 50 கிலோ கொடுக்குறீங்க 40 கிலோ கொடுக்குறீங்க 55 கிலோ கொடுக்குறீங்க இந்த அரிசி மட்டும் போதுமா இலவசமா 1.5 லிட்டர் நல்லெண்ணெய் கொடுக்குறீங்களே ஒரு மாசத்துக்கு போதுமா 100 கிராம் முளையாப்பொடி கொடுக்குறீங்களே ஒரு மாசத்துக்கு போதுமா 100 கிராம் மல்லிப்பொடி கொடுக்குறீங்களே ஒரு மாசத்துக்கு போதுமா யோசிக்க வேண்டாமா மக்கள் இன்றைக்கு கூலி வேலை பார்க்கறாங்க வேலைக்கு போக முடியல விவசாயி வெளி மார்க்கெட்ல வியாபாரம் பண்ண முடியல வறுமை வாட்டுகிறது வெளியிலே வர முடியவில்லை கடை வீதிக்கு வர முடியவில்லை சின்ன சின்ன கிராமங்களில் கடை வீதிக்கு போனால் போலீசினுடைய அராஜகம் தலைவிரித்து ஆடுகிறது எடுத்த உடனே போலீஸ் அமைதியாக பேசுவதல்ல போலீஸ் அடாவடித்தனமாக லத்தி சார்ஜ் செய்கிறார்கள் வண்டிகளே டூ வீலர்களே காய்கறி வாங்க போனால் கடைக்கு எண்ணெய் வாங்க போனால் மிளகு சீரகம் வாங்க போனால் வண்டியை பறிமுதல் செய்கிறார்கள் ஆக காவல்துறை என்பது மக்களிடம் பணிவாக பேச வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டவர்கள் உண்மை அதுதான் உண்மை ஆனால் அந்த காவல்துறை மக்கள் மத்தியிலே அன்பாக நேசமாக அறிவுரை சொல்லுங்கள் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் மக்கள் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு தருவார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு வரக்கூடிய காலங்களிலே இன்னும் பல்வேறு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள அழைப்பு வரும்போதெல்லாம் காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்